ஸோ அதில் அவங்க நல்லா அந்த மசாலா வந்து ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க. நான் எடுக்கும் போதே உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்களா எப்படி வெந்திருக்குன்னு. இந்த மசாலா வந்து பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், இஞ்சி பூண்டு பச்சை மிளகா இதை வச்சு தான் பண்ணியிருக்காங்க. லெமன் பீஸு, ஸோ நல்ல காரசாரமான ஒரு மசாலா. பார்த்தீங்கன்னா அவங்க இந்த 15 பீஸ் தராங்க இதில். ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப சேஃபாக இருங்க. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம், என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம பருதுபாய் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய கிளாசியோ சிட்டி கேஃப்டீரியா தாங்க. இவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வெரைட்டியான மசாலாவில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ஒரு கிரில் சிக்கனும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பக்கெட்டில் இவங்க வந்து பார்த்திங்கன்னா சார்கோலும் கொடுத்துட்ருக்காங்க. இதை இன்றைக்கி அதை தான் நம்ம ட்ரை பண்ண வந்திருக்கோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆல்ரெடி 10 o'clock ஆகிடுச்சு. சிக்கன் வந்து ரீஃபில் பண்ணிகிட்டே இருக்காங்க. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன அந்த கிரில் சிக்கன், பக்கெட், சார்கோல், அது மட்டும் இல்லாமல் பல வெரைட்டிஸான ஐட்டம்ஸ் இருக்குங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்கா கொண்டு வராங்க மெனு. ஆ, எனக்கு அவைலபிளானல காமிச்சிருக்கேன். அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நியூ அரைவல்னு சொல்லி கிரில் சிக்கன் 49 dirhams. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15 பீஸ் வருது. 25 dirhamsக்கு வந்து ஃபிஷ் பில்லட், அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஹுபோஸ், ஹுமோஸ், சூப், அந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸுமே வருது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 9 பீஸ் கிரில் சிக்கனும் அவைலபிளாக இருக்குது. ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சண்டே, மண்டே, டியூஸ்டே இந்த 3 நாள் மட்டும் இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நம்மளோட ஃபுட்டை வந்து நம்ம ஆர்டர் பண்ணிட்டோங்க. அது வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு நான் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளாசியோ சிட்டியோட அவங்களோட ஸ்பெஷல் கிரில் சிக்கனும் அவங்களோட அந்த பக்கெட் சார்கோலும் வந்துருச்சுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பக்கெட் சார்கோல் இது வந்து பார்த்திங்கன்னா 15 பீஸ் வருது. இது வந்து பார்த்திங்கன்னா 49 dirhams. இது கூட வந்து நமக்கு இவங்க வந்து 2 மயோனிஸு, 2 ஹுமூஸு, 1 பெப்சி, அப்புறம் இந்த மெக்சிகன் சாஸு, அது கூட வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட்டும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி கிரில் சிக்கன் கூட பார்த்திங்கன்னா 1 ஹுமூஸு, மயோனிஸு, சாலடு, ப்ரெட்டு கொடுக்குறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சூப் கொடுத்துருக்காங்க. அது நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரீமியான ஒரு சூப்பு. ஸோ இது எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்த்துடலாம். ஓ, இந்த க்ரீமியான சூப்பு வந்து பார்த்திங்கன்னா பெப்பரோட காரம் நல்லா தூக்கலாக இருக்குது. அப்புறம் அதில் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த சிக்கனோட ஸ்டாக்கில் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த சிக்கனோட ஃப்ளேவர் இருக்குது. பெப்பரோட காரம் தாங்க ரொம்ப அதிகமாக இருக்குது. இதில் நல்ல ஒரு பெப்பர் சூப்பு. இந்த க்ரீமி சூப்பில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிக்கன் வந்து கட் பண்ணி போட்டிருப்பாங்க. அதனால் அந்த சிக்கனோட ஃப்ளேவர் கிடைக்காது நமக்கு. ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த சிக்கனோட ஸ்டாக்கில் பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த சிக்கனோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கு. பெப்பரோட காரம் வந்து இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு காரமாக தான் இருக்குது. ஸோ அடுத்த வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கிரில் சிக்கன் போயிடலாம். ஸோ இங்கே பாருங்கள், இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்படி வெந்திருக்குன்னு. ஸோ அதில் அவங்க நல்லா அந்த மசாலா வந்து ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க. நான் எடுக்கும் போதே உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்களா எப்படி வெந்திருக்குன்னு. நல்லா வெந்து அப்படியே உடஞ்சிருக்கு. மசாலாவும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா அதில் கோட்டாயிருக்கு. இந்த சிக்கன் நம்ம இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம். செம்மையாக இருக்கா? பார்க்கும் போதே எவ்வளோ பேருக்கு வாய் ஊறிச்சுன்னு எனக்கு தெரியல, பட் எனக்கு நல்லா ஊறிடுச்சு. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிடலாம். சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா அந்த மசாலா வந்து நல்லா ஊறி இருக்குது. அந்த ஸ்கின்னில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த கொஞ்சம் உப்பு வந்து அதிகமாக இருக்குது. மசாலா வந்து அல்டிமேட்டுங்க. நம்ம ஊரில் வந்து நம்ம நாடு, அதாவது நம்ம ஊர் ஸ்டைலில் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. இங்கே எல்லாத்துக்கும் மலையாளியை கூட பேசி 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 வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த மலையாள வேர்ட்ஸை வந்து வாயில் வந்துடுது. நம்ம ஊர் ஸ்டைலில் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த மசாலா பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், இந்த மசாலா வந்து பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், இஞ்சி பூண்டு பச்சை மிளகா இதை வச்சு தான் பண்ணியிருக்காங்க. லெமனு இங்கே பாருங்கள், லெமன்லாம் இருக்குது இதில், லெமன் பீஸு. ஸோ நல்ல காரசாரமான ஒரு மசாலா, நல்ல ஒரு காரசாரமான வந்து சிக்கன் சாப்பிட்ணும், கிரில் சிக்கன் ட்ரை பண்ணணுன்னா கண்டிப்பாக நம்ம கிளாசியோ சிட்டி பருதுபாயில் இருக்கக்கூடிய கேஃபேட்டரியா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாத்துக்குமே பிடிக்கும். ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீசெண்டான சூப்பர் கிரில் சிக்கன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரில் சிக்கன் எடுத்து இந்த ஹும்மூஸு மயனஸு இது கூட எல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாங்க. ஆனால் சிக்கன் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க, நல்லா டெண்டரியான ஜூஸியாக இருக்கக்கூடிய சிக்கன். அந்த மசாலா தான் நான் பார்த்திங்கன்னா அந்த மசாலா எடுத்துருந்தேன், அது இதில் விழுந்துருச்சு. அந்த மசாலாவோட இருந்தால் வச்சு சாப்பிட்ணும், அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செம்மையாக இருக்கும். ரெகுலராக எல்லா இடத்துலையுமே இருக்கக்கூடிய மயனஸ் ஹுமூஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. சிக்கன் இப்படியே இந்த சிக்கனே சாப்பிட்ருக்கலாம் அவ்வளோதான் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சார்கோல் இருக்குது, அதுவும் நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது கூட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 லிட்டர் பெப்சியும் தராங்க. ஸோ இந்த சார்கோல் பீஸ் எடுத்துடலாம். சார்கோல் பீஸ் க்ரீன் சில்லி பெப்பர் சார்கோல், இது எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாங்க. இந்த பெப்பர் சிக்கன் சார்கோல் வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் நல்லா போட்டிருக்காங்க. அந்த காரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறமா வந்து ஃபீல் பண்ண முடியுது. இப்போ வெளியில் உட்காந்துட்டுருக்கேன், உங்களுக்கு வந்து ரொம்ப என்ன சொல்கிறது சவுண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஃபேனையும் ஆஃப் பண்ண சொல்லிவிட்டேன். அதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்வெட் ஆகுது. ஃபுட்டுமே வந்து பார்த்திங்கன்னா காரமாக இருக்குது, அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஸ்வெட் ஆகுது. ஸோ இந்த பெப்பர் சார்கோலில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்னுமா லெமனை போட்டு வெங்காயத்தை வச்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, இன்னும் அட்டகாசமாக இருக்கும். இவங்களோட ஸ்பெஷல் கிரில் சிக்கனுக்கும் பெப்பர் சிக்கன் சார்கோலுக்கும் இந்த மயனஸ் ஹுமூஸ் இதெல்லாம் தேவையே இல்லைங்க, எதுவுமே இல்லாமல் இது கூட இருக்கிற மசாலாவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்கள் அப்படியே தனியாகவே சாப்பிட்லாம், ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது ஃப்ளேவரு. சிக்கன் சார்கோலுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா குக் பண்ணி எடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க இந்த 15 பீஸ் தராங்க. இதில் அவங்களோட அந்த ஸ்பெஷல் சாஸ் இருக்குது, மெக்சிகன் சாஸு, அது எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம். அது கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் கிரில் சிக்கன் அப்படியே டிப் பண்ணி மெக்சிகன் சாஸோடு இந்த சிக்கன் சார்கோல் சாப்பிட்டேங்க. அந்த மெக்சிகன் சாஸோட ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு இனிப்பு இருக்குது, அந்த தக்காளி அந்த போட்டு மிக்ஸ் பண்ண ஒரு ஃப்ளேவர் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஸ்பெஷல் மசாலா ஸ்பெஷல் சாஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஒன்றும் வேண்டாம் தேங்க்யூ. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட இந்த ஸ்பெஷல் ப்ரெட்டு பித்தா ப்ரெட், இந்த கம்பெனியோட ப்ரெட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இது இருக்காது. இந்த ப்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா உண்மையாலுமே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த ப்ரெட்டு யாரெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்களோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சார்கோல் சிக்கன் கிரில் சிக்கன் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கிரில்டு சார்கோல் ஐட்டமாக இருக்கிறதுனால ஒரே கன்ஃபியூஷன் ஆகுது. எடுத்துகிட்டு எனக்கு இந்த மசாலா தாங்க கண்டிப்பா உங்களுக்கு சொல்லி ஆகணும் சம மசாலா கொஞ்சம் இந்த மயோனிஸ் ஹும்மூஸ் எல்லாத்துலயும் ஒரு டிப் பண்ணிந்தாங்க பெரிய பைட்டா போயிரலாம் Classio City Cafeteria அவங்களோட grill chicken charcoal சும்மா வேற லெவல்ங்க கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து இது ஃபுல்லா உங்களுக்கு எல்லாத்தையும் நான் சாப்பிட்டு முடிச்சிட்டு வெளியில வந்து அவங்களோட ஸ்பெஷல் ஒரு டெசர்ட் ட்ரிங்க் ஓட உங்களை நான் மீட் பண்றேன் फ्रेंड्स கடைசியா வந்து பாத்தீங்கன்னா Classio ஓட ஸ்பெஷல் Classio ஷேக் இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன mix பண்ணிருக்காங்கன்னே தெரியல ஐஸ்கிரீம் இருக்கு அது மாதிரி நல்லா தெரியுது strawberry ஐஸ்கிரீம் ஐஸ் எல்லாம் போட்டுருக்காங்க உள்ள என்ன ஜூஸ் ஊத்திருக்காங்க நம்ம பார்க்கலாம் ஏன் bro அர்ஜென்டினா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூடா இருக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே அப்படியே உருகி போயிடுது mango juice அதுல வந்து nuts fruits இதெல்லாம் வந்து கட் பண்ணி போட்டுருக்காங்க சோ இனி நம்ம நல்லா mix பண்ணிடலாம் ஐஸ் strawberry ice cream strawberry போட்டுருக்காங்க mango strawberry mix ஆகி இன்னொரு different flavor ஆ இருக்குங்க இது இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா pistachio ice போட்டுருக்காங்க பச்சை ஓகே இதுல வந்து பாத்தீங்கன்னா nuts fruits அது இல்லாம pistachio scoop ice ஒரு scoop ice strawberry வந்து ஒரு scoop ice mango juice இதெல்லாம் போட்டு அடிச்சு ஒரு ஷேக் So, நல்ல இந்த சூடான டைம்ல இந்த மாதிரி ஸ்ப்ரிங்மா வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும் கடைசியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூட இப்போ நம்ம Classio City ஓட மேனேஜர் ஜாயின் பண்ண போறாரு அவரு கூட உங்களை நான் மீட் பண்றேன் गाइस இப்போ நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா Classio City Cafeteria ஓட மேனேஜர் மிஸ்டர் ஃபைசல் கா இருக்காரு அந்த ஏட்டா சுகல்ல சுகம் எங்கனேண்டே அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சூப்பர் பின்னேட்டா நம்ம ஷாப்பின் டைமிங் എന്താ Daily 2 மணி முதல் மார்னிங் 5 o'clock 5 மணி வரை ஓகே அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம Classio City ரெஸ்டாரன்ட் வந்து பாத்தீங்கன்னா காலையில 5 மணி வரைக்கும் ஓபன்ல இருக்காங்க மதியானம் வந்து 2 மணிக்கு ஓபன் பண்றாங்க எவடைய நம்ம லொகேஷன் Al Guhaibah bus stand near மஸ்ஜிதின் அடுத்து ஓகே ஓகே அப்ப நீங்க Guhaibah bus station வந்தா போவீங்க உங்களுக்கு வந்து அந்த bus station நின்னாலே வந்து நம்ம Classio City Cafeteriaோட கடை பார்க்க முடியும்னால നമ്മുടെ ഇതില്ലാണ്ട് നമ്മൾ ഇന്നെ കഴിച്ച രണ്ട് ഐറ്റംസ് ഇല്ലാണ്ട് വേറെ എന്തൊക്കെ അവൈലബിൾ ആണ് ഷവർമ ഉണ്ട് പിന്നെ ചാർക്കോൾ ഉണ്ട് ഗ്രീൻ ഉണ്ട് റെഡ് ഉണ്ട് പെപ്പർ ഉണ്ട് ആ ഐറ്റംസ് എല്ലാം ഉണ്ട് ആ ഓക്കേ ജ്യൂസ് ഉണ്ട് വെറൈറ്റി ജ്യൂസ് ഐറ്റംസ് അവൈലബിൾ ആണ് ഓക്കേ ഇവിടെ ഓഫർ ഉണ്ട് നായർ തിങ്കൾ ആ ഓക്കേ ഞാൻ മുന്നടിയ சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நாயர் திங்கள் செவ்வாய் இந்த மூணு நாள் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் அவேலபிளா இருக்கு அப்ப थैंक यू so much ஏட்டா அப்ப நான் இவர்து ஃபுட் ட்ரை ചെയ്തു എനിക്ക് ഇഷ്ടായി ഓക്കേ എനിക്ക് സ്പെഷ്യലി നിങ്ങളുടെ Grilled chicken and any cake on the list. About the masala or Pratega masala. Our Ningle on the Tripani Paranga, Classio City Cafeteria, exact location map, contact number, element, I can discuss and mention Manirga. See you with another good video, guys. Thank you.